என்னண்ணே வேலை செய்யாம டல்லா உட்காந்துட்டீங்க? தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்கு என் சம்பளத்திலேருந்து பணம் கடனா கொடுங்கன்னு கேட்டேன், இல்லையேன்னு கையை பிடிச்சிட்டாங்க. அதனால நான் மனசோடஞ்சு உட்காந்துருக்கேன். ஏன் பணம் இல்லைன்னு சொன்னாங்க? அதான் தம்பி தெரியல. வணக்கம். ஊமையா பறக்க வேண்டியவங்க பின்ன என்ன வணக்கம் சொன்ன வணக்கம் சொல்லாம்ல? அதிகம் படிச்சாலே இப்படித்தான். உங்களுக்கு என்ன வேணும்? இவர் கேட்ட பணத்தை எதுக்காக கொடுக்க மாட்டேன் சொன்னீங்க? அவர் ஏற்கனவே 15,000 ரூபீஸ் லோன் வாங்கியிருக்காரு. அண்ணா, த்ரோ தி அக்கவுண்ட்ஸ். பரமசிவம் 15,000. ஏன்னா இதுக்கு முன்னால 5,000 வாங்கிக்கலா? இல்லையே தம்பி, என் முதல் பொண்ணு கல்யாணத்துப்பா ஒரு 5,000 வாங்கினேன், அவ்வளவுதான். அப்படின்னு சிக்னேச்சர் யார் போட்டது? நான் போட்டேனா? இல்ல, நான் போட்டேனா? இது உங்க கையில தானே? ஆமா தம்பி, என் கையில தான். 5,000 வாங்கிக்கிட்டு எப்படி 15,000 கையெழுத்து போட்டீங்க? நான் எங்க பள்ளிக்கூடம் போனேன், புத்தகத்தை பார்த்தேன். பரமசிவான கையெழுத்து போறதுக்கு என் சின்ன பொண்ணு தான் கத்து கொடுத்தா. பாத்தீங்களா, உங்க அறியாம உங்களை எவ்வளவு தூரம் பாதிச்சுக்கணும்னு பாத்தீங்களா? அண்ணா, எதுக்காக டைத்த வேஸ்ட் பண்ற? ஆஸ்க் டு கெட் அவுட். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போகலாம். முதலாளி, என் பொண்ணு கல்யாணம் நின்னு போச்சுன்னா குடும்பத்தோட மூட்டை பூச்சி பறந்து குடிச்சு சாவறத விட வேற வழியே இல்லைங்க. ஏய் லுக், யூ ஆர் எ சிக் மேன், உன்னால ரொம்ப நாள் வேலை செய்ய முடியாது. அப்படியே வேலைக்கு வந்தாலும் எத்தனை நாளைக்கு வரால வேலை செய்ய முடியும்? எந்த நம்பிக்கையில உனக்கு மறுபடியும் கடன் கொடுக்க முடியும்? இட்ஸ் ஹார்லி இம்பாசிபிள். ஓஹோ, அவர் கணக்கல கொடுக்க வேணா, என் கணக்கல கொடுங்க, நான் அவரை கொடுத்துக்கிறேன். வாட் டு யூ மீன்? மீன் அவன் கரவடாது. பவிச்சல கையெழுத்து போடுறேன், பணத்தை கொடுமா. எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு வேணும்னே? ஒரு 5,000 ரூபாய் போறும் தம்பி. அது பத்தாது, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துங்க. 10,000 கொடுங்க. கைத்து போடுங்க. வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. பரமசிவா, பொண்ணையும் பிள்ளையும் முதல்ல முதலாளி கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க சொல்லியா? முதல் மரியாதை உங்களுக்கு தான். இருந்து சாப்பிட்டு போங்க. முதலாளி கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா? என்னமா அது, பெரியவங்களா இருக்கும்போது என் கால விடலாமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் சார் பெரிய மனுஷன். இனிமே நாம எதுக்கு இங்க இருக்கணும்? எங்க கிளம்பிட்டீங்க? ச்சே, கொஞ்சம் கூட தராதரம் தெரியாத இடத்துக்கு வந்தது எங்க தப்பா போச்சு? வாங்கனே போலா. போச்சுக்காதீங்க, நீயே வச்சுக்க. ஏண்டா சொல்லல, நீ எப்ப ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வருவ? இன்னைக்கு ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்திருக்க. ஒருத்தரே ரெண்டு சீப்பு வாழைப்பழம் வாங்கி சொன்னாரு, அதான் ஒரு சீப்பு வாங்கிட்டு போறேன். ஒரு பழம் சாப்பிடுறது வேணாம்ப்பா. ஏன் இல்ல, உங்ககிட்ட வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டா பிரச்சனை வரும். ஐயோ, நான் தானே இருந்தா வச்சுக்கிறேன், உங்கள்ட்ட வச்சுக்க மாட்டேன். சாப்பிடு. சரி, தைரியமா சாப்பிடலாம். தோலை நடுவோட்டுல போறியா? யாரா வலிக்கு வந்துட்டா? எவன் வலிக்கு வந்து எனக்கு என்ன? நீங்க வாங்க. என்னாச்சு? என்னாச்சா? தோல் வலிக்கிருச்சு. அதான் முதல்ல சொன்னேன், தோலை நடுவோட்டுல போறது கேட்டியாரா? வா. பின்னாடி போட்டல அதுல விழுந்தாங்க. ஏமா, பார்த்து வரக்கூடாது. உன்னை யாரையா தூக்கி விட சொல்றது? விடையா? ஐயோ, இடுப்பு போச்சே. இடுப்பு போச்சா? இடுப்பு எங்கமா இருக்கு? எல்லாத்தையும் துணியை போட்டு மூடி வச்சிட்டியே. சரி சரி, நான் தூக்கலாமா? நீ எந்திரி. ஓ
அவர் தோளா அது எதுக்கு ஒரு ராசி வேணும் நில்லுமா நெல்லுமா பாக்கணும் தப்பா நினைக்க போறாங்க ஐயோ முடியலையே ஐயா எந்த பாவியோ நடு ரோட்ல வாழைப்பழத்தோட போட்டுட்டு போயிருக்கான் கட்டையில போங்க சொல்லல கேட்டியா கட்டையில போகமா ஏமா சொல்றதான் சொல்றேன் ஒரு மெத்தையில போன சொல்லக்கூடாதா அவ எதுல போனா எனக்கு என்னையா பாத்துக்கிட்டு இருக்கியா வலிக்குது தூக்கிட்டு போயா தூக்கிட்டு போவா ஆபத்து பாம்புல தூக்குங்கண்ணே எங்க கட்டிட்டு போறது ஒரு பதருக்குள்ள என்ன பேச்சு பேசுறீங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்குங்கண்ணே அலே யோ பாலு நாளைக்கு ஊர்வலம் நடத்த திட்டம் போட்டிருக்கான் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அதை தடுத்து நிறுத்த முடியாதுங்க ஏன் அப்படி சொல்ற வேற வழி என்ன வழி இருக்குங்க நாளைக்கு நடக்கிற ஊர்வலத்துல நம்ம ஆளுங்களை கூட்டத்தோட கூட்டமா அனுப்பி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவோம் இருக்கவே இருக்காரு இன்ஸ்பெக்டர் நம்ம கையில ஏதாவது ஒரு செக்ஷன்ல ஒரு கேஸ் புக் பண்ணி பாலுவை உள்ள தள்ளிடுவோம் குட் ஐடியா ஓகே தற்காலிக தொழிலாளர் வேலையை 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 முதலாளி பொண்ணுனா உனக்கு அவ்வளவு தீமரா நமக்கு முதலாளி கொள்கைதான் எதிரிய தவிர முதலாளி இல்ல அதனால தனிப்பட்ட முறையில் நம்ம யாரையும் தாக்க கூடாது நம்ம கூட்டத்துக்குள்ள நமக்கு வேண்டாதவங்க யாரும் இருக்காங்க அவங்க தான் இப்படி செய்யறாங்க தயவு செஞ்சு நீங்க முதல்ல போயிருங்க வாங்க ரொம்ப நன்றிங்க பார்த்து மேதோ ஓட்டி போங்க என்ன நடந்தாலும் சரி ஊர்வலத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது நாம நினைச்சதை முடிச்சே தரணும் புறப்படுங்க மிஸ்டர் பாலு நான் உங்களை அரெஸ்ட் பண்றேன் எதுக்கு உங்க மில் முதலாளி மகளை மானபங்கப்படுத்துறதுக்காக யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க நீங்க வேணா அப்படி செய்யலாம் எங்க அண்ணன் அப்படி செய்ய மாட்டாரு என்ன சார் சடப்பு ஜனநாயக நேரத்துல இது கூட பேச கூடாதா இப்ப நீ மட்டும் வரியா இல்ல உன் கூட்டத்தை அரெஸ்ட் பண்ணட்டுமா வேணா சார் நான் மட்டும் வரேன் வாங்க போலீஸ் சராஜகம் உண்மையை சொல்ல போனா அவர் தான் என் மானத்தையே காப்பாத்தினாரு ப்ளீஸ் அவரை உடனே ரிலீஸ் பண்ணுங்க என்ன மிஸ்டர் பிரகாஷ் யார் யார் கட்சின்னு தெரியாம நீ ரிப்போர்ட் பண்ணிட்ட இப்ப நீ முடிக்கிறது இல்லாம என்னை முடிக்க வச்சிட்ட 146 அதனால சீக்கிரம் வெளியே அனுப்பியா தேங்க்யூ இன்ஸ்பெக்டர் நோ மென்ஷன் வாங்க போலாம் வரேன் சார் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிங்க நான் வரேன் என்னங்க இதை வாங்கிட்டீங்க என்னது
ரொம்ப நன்றிங்க. முட்டதுக்கா இல்ல சட்டையை திருப்பி கொடுத்தீங்கல்ல அதுக்கு வரேன்.